ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஒரு நாள் தொடருக்கான இந்திய அணி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த 2019 இந்திய அணிக்கான கடைசி ஒரு நாள் தொடரான வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரையும் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த 2019 இந்திய அணிக்கு ஒரு அற்புதமான ஆண்டு அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலைமையில் அடுத்த வருடம் அதாவது ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக 3 போட்டிகள் கொண்ட டி20 தொடரும், அதன் பிறகு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ஆஸ்திரேலிய அணி கூட 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரும் விளையாட போகிறாங்க. ஏற்கனவே இலங்கை அணிக்கு எதிரான டி20 தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுல இலங்கை அணிக்கு எதிரான டி20 தொடரில் இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா அவர்கள் ஓய்விலிருந்து மீண்டும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் வந்து இணைகிறாங்க. அதே போல வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரில் காயம் காரணமாக விலகியிருந்த ஷிகர் தவான் தற்போது காயத்திலிருந்து குணமடைந்து மீண்டும் இந்திய அணியில் வந்து இணைஞ்சிருக்காங்க. கே.எல். ராகுலும் அணியில் இருக்கிற காரணத்தினால ரோஹித் சர்மாவுடன் யார் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் இந்திய அணியின் துவக்க வீரராக களமிறங்க போறாங்க அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே கே.எல். ராகுல் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டி20 மற்றும் ஒரு நாள் தொடர் என 2 தொடரிலுமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே போல ஏற்கனவே மற்ற தொடரில் அணியில் இருந்த ஷேயஸ் ஐயர், மணிஷ் பாண்டே, கேதர் ஜாதவ், ரிஷப் பண்ட், சிவம் துபே, குல்தீப் யாதவ், யுவேந்தர் சஹல் போன்ற வீரர்களும் அணியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. சிவம் துபே, ஹார்திக் பாண்டே அவர்களோட இடத்தை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக தொடர்ந்து அணியில் தக்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல காயத்திலிருந்து மீண்டும் வந்து இந்திய அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரிலும் தற்போது இடம் பிடிச்சிருக்காங்க. அதே போல வேகப்பந்து வீச்சில் பும்ரா அவர்களுக்கு துணையா பார்த்தீங்கன்னா முகமது ஷமி, நவ்தீப் சைனி, ஷர்துல் தாகூர் போன்ற 3 ஃபாஸ்ட் பவுலர்களும் இருக்காங்க. மொத்தம் 15 பேர் கொண்ட வீரர்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் கேப்டனாக விராட் கோலி, துணை கேப்டன் ரோஹித் சர்மா, ஷிகர் தவான், கே.எல். ராகுல், ஷேயஸ் ஐயர், மணிஷ் பாண்டே, கேதர் ஜாதவ், ரிஷப் பண்ட், சிவம் துபே, ரவீந்தர் ஜடேஜா, குல்தீப் யாதவ், ஷர்துல் தாகூர், யுவேந்தர் சாஹல், நவ்தீப் சைனி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஷமி, இந்த 15 பேர் தான் இந்திய அணிக்கான வீரர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல ஆஸ்திரேலிய அணியின் 15 பேர் கொண்ட வீரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரன் ஃபின்ச், கேப்டன் டேவிட் வார்னர், ஸ்டீவ் ஸ்மித், மார்க்கஸ் லபுனேஷ், பீட்டர் ஹான்ஸ்கேம், அஸ்டன் அகர், அலெக்ஸ் கேரி, அஸ்டன் டர்னர், பாட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், கேன் ரிச்சர்ட்சன், ஹாசில்வுட், சீன் அப்பாட், நாதன் லயன், இந்த 15 பேர் கொண்ட வீரர்கள் ஆஸ்திரேலிய அணி அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.